அடுத்தடுத்து இந்த மாடு தாக்கி பொதுமக்கள் காயமடையக்கூடிய சம்பவங்கள் என்பது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நேற்று நள்ளிரவு ஹைசோஸ் பகுதியில் மாடு தாக்கி 5 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தில் மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இந்த தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், நம்ம மாநகராட்சியில் நம்ம இந்த மாடை வந்து வளர்ப்போர் மேலே வழக்கு பதிவு செஞ்சால் அதையும் ஸ்ட்ரே கேட்டல், ஸ்ட்ரேனா அவங்க வளர்த்து அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மாட்டுக்கு ஒரு 36 அடி இடம் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னாக்க நம்ம அரசு சட்டப்படி யாரோட தொழிலையும் நிறுத்த முடியாது. பட் அதே நேரத்தில் இப்போது இந்த ஆண்டு இதுவரைக்கும் 3241 மாடுகள், குறிப்பாக இந்த மாதமே இந்த 10 நாளில் 195 மாடுகள் பிடிச்சிருக்கோம், 62 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கோம். இதில் ப்ராப்ளம் அது இல்லை, ப்ராப்ளம் என்னென்னா நாங்கள் இப்போ ஃப்ளவர் பஜார், வாஷர்மேன்பேட், புளியந்தோப்பு, அண்ணா நகர், கொளத்தூர், கோயம்பேடு, ட்ரிப்ளிகேன், கீழ்பாக், மயிலாப்பூர், அடையார், டி நகர், சென்ட் தாமஸ் மவுண்டில் மினிமம் ஒரு 1986 மாடுகள் வந்து அவங்க வளர்க்குறவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் அவங்க வந்து அந்த பால் கறந்து ரோட்டில் விட்டுறாங்க, ஒரு சில இடத்துல காளைகளும் இருக்குது. ஸோ அதனால்தான் இதில் ஒரு காலகட்டத்தில் இது 10,000 ரூபாய் ஃபைனாக இருக்கிறது வந்து இப்போது மினிமம் ஃபைன் 2,000ம் 2 நாளைக்கு பிறகு ஒரு 200 ஃபைன் ஆகுது. ஸோ இதுக்கு நிரந்தரத்தை ஒன்று நாங்கள் பல முறை அவங்கக்கிட்ட அப்பீல் பண்ணிட்டோம். அந்த 15 ஜோன்லேயும் 15 வண்டிகள் எடுத்து ரெகுலர் இன்றைய தினம் கூட அந்த மாட்டோட ஓனர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதே மாதிரி 4 கூடுதலாக அந்த ஏரியா மாடு பிடிச்சா கூட இவங்க மறுபடியும் வரதுனால ஒரு காலகட்டத்தில் இன்னும் ஃபைனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக இந்த மாமன்ற கூட்டத்தொடரில் அதற்கான நடவடிக்கை எடுப்போம். இன்னொன்று நிரந்தர தீர்வாங்க, இந்த நகர்ப்புறத்தில் வந்து இந்த மாதிரி அது தெருவில் இருக்கக்கூடிய மாதிரி மாடுகளை கொண்டு வரது வந்து ப்ராக்டிக்கலி அது வந்து நடைமுறையில் தவறு. அது வந்து தமிழ்நாடு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997 இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி வெளியில் தெரியவிட்டது நாங்கள் அதை வந்து இது பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற சட்டத்தில் வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது நாங்களே வந்து காட்டுப்பாக்க மாதிரி இடத்துல கோஷாலாவிலேயோ அரசோடைய ஒரு ஃபார்மில் கம்ப்ளீட்டாக அப்புறப்படுத்துகிற நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலையில் தான் இந்த ஓனர்ஸ் இருக்காங்கிறத அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம். நாங்கள் எடுத்த அப்புறம் ரிலீஸே பண்ணாதபடிக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரே கேட்டல், நீங்கள் ஓனர்ஷிப்பே இல்லைன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஆர்ஜிதம் பண்ணுற லெவலுக்கு இப்போ போகக்கூடிய நிலைமை இருக்குது. ரெண்டாவது அவங்க பண்ணுறது வந்து மாட்டுக்களுக்கும் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரல்ட்டி ஆக்ட் 1960 11 1H அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஒரு மாடுங்கிறதுனால நீங்கள் தெருவிலையே விட்டுட்டு குறிப்பாக அதனால் மற்றவர்களுக்கு நோயோ இல்லையா பாதிப்பு ஏற்படுத்த பனிஷபிள் அஃபென்ஸ் அது. ஸோ அதனால தான் இவன் ஏற்கனவே இருக்கிறவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணோம், இப்போ இருக்கிறவர் மேலேயும் கேஸ் போட்டு டெஃபினட்டாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற சூழலில் தான் ஏன்னா 5 பேர் அதை பாதிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ செய்தி வராட்டா கூட நங்கநல்லூரில் ஒரு அது குறிப்பாக கால்நடை வளர்ப்போரோட வயத்தில் குத்திது, ஆனால் வேற காலை அவர் உயிர் தப்பித்ததே ஒரு பெரிய விஷயம். ஸோ மாட்டு வளர்ப்பவருக்கு கடைசி எச்சரிக்கைன்னு நாங்கள் சொல்கிறோங்க. இதுக்கு மேலேயும் அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணினா முழுமையாக நகர்ப்புறத்துலேருந்து அதை அப்புறப்படுத்தக்கூடிய சூழலுக்கு அவங்க கொண்டு வராங்க. அது இப்போதைக்கு ஒரு ஆணையில் அப்படி பண்ண முடியாதுங்கிறது இருந்தால் கூட அதை அவங்கக்குள்ளே கட்டுப்படுத்தணும். கடைசியாக பொது சுகாதார சட்டத்திலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் ஒரு கல்லூரி பின்னாடியே நான் பார்த்துருக்கேன், 40 மாடு வச்சுருக்காங்க. நங்கனூரில் ஒரு சின்ன தெருவில் 40 மாடு வச்சுருக்காங்க, பால் கறந்ததுக்கப்புறம் ரோட்டில் போட்டுருவாங்க. ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸ். நாளைக்கு உயிர் போச்சுன்னா மாநகராட்சியை சொல்கிறாங்களே தவிர்த்து கடைசியில் மாநகராட்சி மேலேயும் நடவடிக்கை வரும். அதே மாதிரி அந்த கீழே இருக்கிற அதிகாரிகள், அதே மாதிரி கீழே அதிகாரிகள், எல்லா அதிகாரிகளும் டாப் டு டவுன் வேர் ரெஸ்பான்சிபிள். டெஃபினட்டாக இந்த மாதிரி பீப்புள் ஒரு உயிர் பாதிப்பு ஏற்படும் வண்ணம் அவர்கள் தன்னோட கால்நடையை வச்சதுனால அவங்க மேலே கடுமையாக சட்டத்தில் கேஸ் போடப்படும்ங்கிறது எச்சரிக்கை சொல்கிறோம். ஸோ இப்போது சோஃபார் வந்து நம்ம ஏதாவது மாடுகளை இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடுகளை நம்ம பறிமுதல் செஞ்சு மாநகராட்சி பராமரிக்கக்கூடிய சூழல் இருக்கா, பண்ணி அப்படி ஏதாவது பண்ணியிருக்கோம்? ரெண்டு இப்போ வந்து பவுண்டுங்கிறது புதுப்பேட்டிலையும் இருக்குது, அதே மாதிரி நம்மளோட பெரம்பூர் பகுதியிலையும் இருக்குது. பட் அதில் என்னன்னா இப்போ இருக்கிற சட்டத்தில் ஒரு சில நாட்கள் பிறகு அவங்க வந்தால் திருப்பி கொடுத்துடும், ஃபைன் அமௌண்ட்டும் கம்மி ஆகிடுது. ஒரு கால 10,000 போகிறதுன்னு 2,000 2,000னா அவங்க அதை கேஷுவலாக கொடுத்துட்டு போயிடுறாங்க.
ஸோ அதை நம்ம மாற்றி அதுக்குன்னு அந்த மாடை துன்புறுத்த ஒரு பால் கறக்கும் மாடோ இல்லையா கண்ணுக்குட்டியோ பிரிக்காமல் அதை நம்ம டெஃபினட்டாக இந்த காட்டுப்பாக்கம் போன்ற பகுதிகளிலையோ இல்லை கூடுவாஞ்சாரி பகுதியில் கோஷாலை அப்புறப்படுத்தி திருப்பி கொடுக்காத வண்ணம் சட்ட திருத்தங்களோ விதிமுறை திருத்தங்கள் கொண்டு வர நடவடிக்கையில் நாங்கள் இருக்கோம். சட்ட வல்லுநர்களோடு ஆலோசிச்சுட்டு வருகிறோம். ஏன்னா இது இனிமையும் டெய்லி நிகழ்வாக போயின்னு இருக்கு. ஒன்று தெருநாய்க்களோட பிரச்சனை, இன்னொன்று இந்த மாடுகளோட பிரச்சனை. ஒரு மாநகராட்சிங்கிறது நம்ம உலகத்தரம் வாய்ந்த மாநகராட்சிங்கிறது அந்தந்த ஏரியா தகுந்த மாதிரி இருக்கணும். இப்போ மெயின் ரோட்லேயே திடும்னு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுறது, மாடு முட்டி காயம் ஒரு பக்கம், மாடோ இல்லையா திருநாய்களோ சேஸ் பண்ணுறதுனால விழக்கூடிய மக்களுக்கு காயம் ஏற்பட்டு ஒரு நாள் நமக்கே தெரியாமல் ஆக்சிடென்ட் உட் ஹவ் பின் காஸ்ட் அண்ட் டெத் உட் ஹவ் ஹேப்பன். ஸோ இது இந்த மாட்டு ஓனர்கள் வாழ்வாதார நோக்கத்தில் மட்டும் பார்க்கறது தப்பு. இன்னொன்று இந்த மாதிரி மாடுகள்லேருந்து வரக்கூடிய பாலை வந்து என்கரேஜ் பண்ணுறதும் நம்ம மக்கள் தான். அவங்களும் வாங்கும்போது தயவுசெய்து பாருங்கங்க, இந்த போன வாரம் தாங்க நாங்கள் ஒரு செங்கல்பட்டுலேருந்து இருக்கிற மாடை கால்நடைத்துறையில் பார்த்தா 72 kg பிளாஸ்டிக் வயத்தில் இருந்தது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மாட்டோட பால், அதே மாதிரி கூவம் மாற்று பகுதியில் கட்டி வச்சுருக்காங்க, அங்கே இருக்கிற சாக்கடை தண்ணி வருது, அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது அதை நம்மளும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. நமக்கு இனிமேல் மாட்டு வளர்ப்போர் எப்படி அந்த காலத்தில் மாதவரம் போனாங்களோ அவுட்டர் ஏரியாவில் போய் அப்புறப்படுத்தி தன்னோட பணியை வேறு மாதிரி அவங்க தொடங்கியிருந்தான் அவங்களுக்கும் நல்லது. இல்லையா வீட்டுக்குள்ளேயே அனைத்து வசதிகளும் கட்டி போட்டு ஸ்டால் ஃபீட் பண்ணோம், ரெண்டுலேயும் பண்ண மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து ட்ரிப்ளிகேன் பகுதியிலையோ கபாலீஸ்வர் கோயில் பகுதியிலையோ காமராஜர் சாலையிலையோ இல்லையா நான் சொன்னேன் 1986 திரியும் மாடுகள் இப்போ எங்களுக்கு அட்ரஸோடு இருக்குது. தட் இஸ் ஓனர் யார், ஆனால் அவர் திரிய விடுறாரு ஒவ்வொரு பங்காரம்மன் கோயில் தெருவில் யார், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் வாரியாக நாங்கள் கணக்கு எடுத்திருக்கோம். ஸோ அவங்களோட நம்பர் எல்லாருக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் மூலமாக கடுமையாக எடுக்கப்படுங்கிற கடைசி எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. தேங்க்யூ.